ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பைக் வீலில் ஸ்ப்ரெட் ஆகிருக்க செயின் லூபை எப்படி க்ளீன் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மல் டெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நார்மலான காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சாலே க்ளீன் ஆயிரும். ஆனால் செயின் லூபு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் கிளாத்துலலாம் தொடச்சா போகாது. ஸோ அதுக்காக நீங்கள் எந்த ஒரு வகையான பெட்ரோலோ இல்லை வேறு ஆல்கஹால்லாம் ஊற்றி தொடக்க வேணாம். சிம்பிளான சொல்யூஷன் வச்சு தான் நம்ம நீங்கள் தொடக்க போகிறோம். ஸோ பாருங்கள் அது எவ்வளோத்துக்குள்ளே ஸ்டிஃபாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போது நீங்கள் இதுக்கு வந்து நார்மல் கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் போகுமே தவிர அதில் இருக்க பிளாக் வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம இன்றைக்கி ரெண்டே ரெண்டு பொருளும் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு காட்டன் கிளாத்தும் அப்புறம் பேராஷீட் ஆயில் எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த பிராண்ட் கோகனட் ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஸோ எப்படி செயின் லூப் வந்து வீல் அலாயில் தெரிச்சதுன்னு. ஸோ வண்டி சர்வீஸ்க்காக கொடுத்துருந்தப்போ ஏதோ ஒரு கருமத்தை தூக்கி அடிச்சு விட்டாங்க செயின் லூப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இவ்வளோத்துக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிருக்கே தவிர மித்தபடியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ நீங்களும் செயின் லூப் அடிக்கிறதா இருந்தால் குவாலிட்டியான செயின் லூப் அடிங்க, அப்படி இல்லைனா இதே நிலமை நீங்களும் சந்திப்பீங்க. ஸோ இப்போ நான் பண்ணியிருக்க மாதிரி ஆயிலில் லைட்டாக அதுலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, நீங்கள் வச்சுருக்க கிளாத்லேயும் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகுங்கிறத நீங்களே பார்ப்பீங்க வீடியோவில். ஸோ இதே மாதிரி வீல் ஃபுல்லும் அப்படியே பொறுமையாக ஜென்டிலாக தொடங்க. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாத்தில் ஒரு குட்டி கல்லோ இல்லை வேறு எதுவும் மண்ணோட தூள் எதுவும் இருந்துச்சுன்னா உங்களோட வீலே அதை நாஸ்தி பண்ணிடும், ஃபுல்லும் கோடு கோடாக விழுந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாத்து க்ளீனாக இருக்கு அப்படிங்கிறத. கோகனட் ஆயில் யூஸ் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆர்வப்பட்டு நீங்கள் பாட்டிலில் இருக்க எல்லா ஆயிலும் ஊற்றிடாதீங்க. ஸோ அப்படி ஊற்றி நீங்கள் போய் பைக்கை நிப்பாட்டினீங்கன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் பைக்கோட அலாய் ஃபுல்லும் எறும்பு மொச்சிட்ருக்கும். ஸோ அதுக்காக கோகனட் ஆயிலை கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறது அலாயில் மட்டும்தான் பண்ணணும். தப்பி தவறி உங்கள் பைக் பிரேக் டிஸ்கில் பட்டுச்சுன்னா 2-3 நாளைக்கு பிரேக்கிங் ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே மோசமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோத்துக்குள்ளே ஷைனிங்காக பளபளன்னு சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கான ரிசல்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ராப்ளம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.